ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ. தலைவரோட அண்ணாத்தை நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் 168, ரஜினி சார் 168 பேசிகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி அண்ணாத்தன்னு சொல்லியிருக்கோம். நேற்று மதியம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அப்டேட், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ரஜினி சார் 168வது திரைப்படத்தில் அப்டேட்டுங்கிற ஒரு அப்டேட். அதை கேட்டேன், ரசிகர்கள் குஷி ஆகிட்டாங்க. சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்கு அண்ணாத்தை அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னே ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா ரசிகர்களும் ஹாப்பி. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பேர் டைட்டில் ஆல்ரெடி வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஒரு டாக் வந்துச்சு, அண்ணத்தை தான் எடுத்த டைட்டில் அப்படின்னு சொல்லி. பட் அது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இன்னும் ஹாப்பி ஆகிட்டாங்க. டைட்டில் டிசைனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ரெண்டு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக பேசணும். ஒன்று, டைட்டில் டிசைன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யூனிக்காக இருந்துச்சு. அந்த கோல்டன் கலரில் உள்ள ரெட்டு வச்சு, அதுவும் அனிமேஷன் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார்ஸ், ஒரு 100 கணக்கான 1000 கணக்கான ஸ்டார்ஸ்லாம் சேர்ந்து சூப்பர் ஸ்டார், அப்புறம் அண்ணாத்தை அப்படின்னு ஃபார்ம் ஆகிற விதம் சான்ஸ் இல்லைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரெட்ரோ ஸ்டைல் தான், அது ரெட்ரோ ஸ்டைல் ஆஃப் ஒரு அந்த அனிமேஷன் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்னொன்று, மெயின் பேக் போன் இந்த டைட்டில் ப்ரெசன்டேஷனோட பேக் போன் பார்த்திங்கன்னா டி இம்மானோட மியூசிக் புதுசாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஏன்னா ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், இந்த டைட்டில் டிசைன் இல்லாட்டி இந்த இன்ட்ரோ அப்படிங்கும்போது இந்த தாரத்தாப்பாடலாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், கிராண்டியில் வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஒரு 80s 90s மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்த்துருக்காரு டீமானு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ளஸ் என்னென்னா, ரஜினி சார் படத்தில் முதல் முறையாக டீமான் மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவர் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருங்கிறதான் சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டைட்டில் அண்ணாத்தை, டைட்டில் டிசைன், மியூசிக் எல்லாம் வந்து ஒரு லெவலில் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஃபஸ்ட் லுக் வரப்போகுது அப்படின்னு, ப்ராப்ளி ஏப்ரல் மாதம் இருக்கலாம். அது வித் மோஷன் போஸ்ட்டோடு சேர்ந்து ஃபஸ்ட் லுக் வருதா, இல்லை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் மோஷன் போஸ்ட்டில் விட்றாங்களான்னு தெரில. பட் ஏப்ரல் மாதம் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. படம் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்ருக்காங்க. ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா படம் சீக்கிரமே முடிக்க போகிறாங்க. சித்த சிவா சார் அவர் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ரஜினி சார் பார்த்தி எனக்கு தெரியும், 90களில் பார்த்திங்கன்னா அவர் படத்தை 3 மாதத்தில் முடிச்சுடுவாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 3வது மாதம் படம் ரிலீஸ், 4வது மாதம் படம் ரிலீஸ் ஆகும். 6 மாதங்கிறதான் ரொம்ப ரேர். அப்படியும் ஒர்க் பண்ணியிருக்காரு, 6வது மாதம் ரிலீஸ் ஆகும். இந்த 1 வருஷம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்தது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ணாத்தை ரிலீஸ் ஆகி டக்குன்னு அடுத்த படம் கமிட் ஆகி அதையும் சீக்கிரமே ப்ராப்ளி நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம்.